ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டாய் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் ரொம்ப மோசமாக எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வந்து ஷேட்டர்டாக கடந்தது. ஏன்னா என்னோடய குழந்தைய வந்து நான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால் வந்து பெரிய பையன் வந்து இந்த மாதிரி கலைச்சிட்டான் எல்லாமே. இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஒரு 6 quarts 12 piece பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நான் வாங்கினேன். இது ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்பெரண்ட் பாக்ஸ், இப்படி தான் நீட்டான பேக்கேஜிங்கில் வந்துச்சு. இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது இப்போ எப்படி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு போடுறேன் வீடியோவாக. இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து 12 boxes நான் வாங்கிக்கினேன். ஏன்னா எங்ககிட்ட பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணால் போதும் இப்போதைக்கு அப்படின்னு. இது வந்து பார்ட் 1 தான். அந்த மாதிரி வந்து நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி வந்து அனிமல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கார்ட்ஸ் கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவன் கிச்சன் டாய் வச்சுருப்பான், அப்புறம் லேகோ வந்து 2 different types வச்சுருப்பான், அதுக்கப்புறம் டாக்டர் செட்டு, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் போட்டுட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐட்டம்ஸ்க்கு தான், ஸ்மால் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் பாக்ஸஸ். அப்புறம் வந்து ரப்பர் டாய்ஸ் எல்லாமே வந்து பாக்ஸில் போட்டேன். இது இல்லாமல் வந்து பிக் டாய்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து எங்களோட க்ளோசெட்லேயே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன் அந்த 12 boxes. ஸோ தட் வந்துட்டு எப்போ வேணும்னாலும் இனிமேல் நான் தான் எடுத்து கொடுக்கணும், அவனோட உட்காந்து விளையாட வச்சுட்டு திரும்பவும் அரேஞ்ச் பண்ணி இது மாதிரி வச்சிடணும். ஏன்னா அவங்க சின்ன குழந்தைங்கிறதுனால இது மாதிரி வந்து ஸ்டாக் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப நிறையா ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு இப்போது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கவர்லேயும் சின்ன சின்ன இதுலேயும் போட்டிருந்தேன், அதெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. அப்புறம் அவன்கிட்ட நிறைய ட்ரக்ஸு, அப்புறம் பெரிய பெரிய டாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு எல் ஷேப்பில் ரூம்லேயே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா அவனோட கிச்சன் செட்டு, வீடு, அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்குது. இது இல்லாமல் நான் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமேசானில் வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாமே அவனோட ட்ரக்ஸு, அவனோட ஸ்கூட்டர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இது மாதிரி நிற்க வச்சுட்டேன். அப்புறம் அவனோட புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து புக் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் வந்து நல்ல டீட்டெயில்டாக வீடியோ போடணும்.